ஹலோ மக்களே, வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ். எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் ஒரே நாளில் மூணு ஷூட் பண்ணியிருக்காங்க உலகநாயகன் கமல்ஹாசன் சாரை வச்சுட்டு. பிஃபோர் தட், மெயின் அப்டேட்க்கு போகிறதுக்கு முன்னாடி, இன்றைக்கி பிக் பாஸ் சிக்ஸோடைய ப்ரோமோ பார்த்துருப்பீங்க, வீக்கெண்ட் ப்ரோமோ. அதில் கமல் சார் வந்து நியூ லுக்கோடு வந்திருக்காங்க. எப்பவுமே த்ரூ அவுட் த சீசன் ஒரே லுக்கில் தான் இருப்பாங்க, பட் இந்த சீசனில் மட்டும் அவருடைய நியூ லுக் வந்து ரிவீல் ஆகியிருக்கு. பிகாஸ் ஆஃப் அவருடைய நியூ மூவிக்காக, மேபி இந்தியன் டூ மூவிக்காக இருக்கலாம், பட் செமையாக இருந்தார். நான் கூட இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணிருந்தேன். சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா மூணு ஷூட் நம்ம கமல்ஹாசன் சார் வச்சு ஷூட் பண்ணிருக்காங்க. எப்பவுமே உங்களுக்கு தெரியும், பிக் பாஸ் வந்துட்டு சாட்டர்டே அண்ட் சண்டே எபிசோட் ரெண்டுத்தையுமே சாட்டர்டே அன்னைக்கு ஷூட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ அஸ் யூஷுவல் சாட்டர்டே ஷூட்டும் சண்டே ஷூட்டும் அவருக்கு வந்து முடிய போகுது. சாட்டர்டேல பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து நடந்துட்டு இருக்கு. அதாவது ஷெரினாவுக்கு வந்து குறும்படம், அதாவது பிக் பாஸ் சீசன் சிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் குறும்படம் வந்து இந்த ஷெரினா இஷ்யூ தானா தள்ளி விட்டாங்க அப்படின்ற மாதிரி சில இஷ்யூஸ் போயிட்டு இருக்கு இல்லையா, அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து குறும்படம் போட போறாங்களாம். அண்ட் ஷிவின் வந்து எனக்கு சிஸ்டர், ஷிவினுக்கு வந்து நான் அண்ணன் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு கமல்ஹாசன் சார் சொல்லியிருக்காங்க. அண்ட் அசீம்க்கு வந்து வறுத்தெடுக்கிற மாதிரி சில சம்பவங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் எலிமினேஷன் மேக்ஸிமம் அசல் கோளாறு, இவர் தான் எலிமினேட் ஆகணும்னு எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கும். ஸோ அவர் தான் எலிமினேட் ஆவாருன்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது 98%. ஸோ மூணு ஷூட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூணாவதாக ஒரு ஸ்பெஷல் ஷூட் இருக்கு. உலகநாயகனுடைய பர்த்டே வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் 7th அன்னைக்கு வரப்போகுது, அதாவது அடுத்த வாரம் திங்கட்கிழமை. இன்னும் வந்து ஒரு நியர்லி ஒரு 8 to 9 days இருக்கு இல்லையா. ஸோ அதுக்காக லாஸ்ட் 2 days பேக்கே வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் நோட் வந்து இன்ஸ்டாகிராமில் கொடுத்துருந்தாங்க. கமல் சாருடைய டைஹார்ட் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவரை மீட் பண்ணுறதுக்கு. 20+ +80+ ஏஜ் லிமிட்டே கிடையாது, யார் வேணாலும் வரலாம். ஈவன் அவங்க கிராண்ட் பேரண்ட் யாராக இருந்தாலும் ரொம்ப டைஹார்ட் ஃபேனாக இருக்கவங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் வந்துச்சு. அப்போவே கெஸ் பண்ணேன் கமல் சாருக்கு ஏதோ ஒரு ஸ்பெஷலாக ஏதோ பண்ண போகிறாங்க அவருடைய பர்த்டேக்காக அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான ஒரு அப்டேட் தான் இப்போ கிடச்சிருக்கு. இன்னைக்கு வந்து அதுக்கான ஷூட் போயிட்டுருக்கு. ஹாப்பி பர்த்டே கமல்ஹாசன் அப்படின்றது தான் ஷோவோடைய நேம். இதை வந்துட்டு ஒரு குட்டி பிக்சரும் கிடச்சிச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு குட்டி வீடியோ ஷேர் ஆச்சு. அதில் பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட் வந்து ரெண்டு பேர் பிளாக் கலர் காஸ்ட்யூமில் இருக்காங்க. அண்ட் அதில் அந்த பாய், அதாவது மேல் ஹோஸ்ட் வந்து ஈரோடு மகேஷ் மாதிரி இருக்காங்க. அண்ட் ஃபீமேல் ஹோஸ்ட் யார் அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள், மேபி டிடியாக இருக்கிறதுக்கு ஹைலி சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் யாருன்னு, உங்களுக்கு யார் மாதிரி இருக்குன்னு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், எனக்கு கன்ஃபார்ம் ஆனதுமே நான் அப்டேட் கொடுக்குறேன். ஸோ இன்றைக்கி கமல் சார் மூணு ஷூட்டுமே வந்துட்டு எடுத்துகிட்டு இருக்காங்க கமல் சாரை வச்சு. பிகாஸ் அவ்வளோ டைட் ஷெடியூல்லையும் அவர் பிக் பாஸ் பண்ணுறது பெரிய விஷயம். அது மட்டும் இல்லாமல் இதுக்காக ஒரு தனியிடையே அவரை கூப்பிட முடியாது இல்லையா. ஸோ அதனால அவருக்கு விஜய் டிவிக்கு கிடைச்ச அந்த ஒரு நாளை வச்சு கமல் சாரை யூஸ் பண்ணிக்கிறாங்க இந்த ஷோக்காக. ஸோ இந்த ஷோ கமல் சாரோட பர்த்டே அன்னைக்கு இல்லை, மண்டே இல்லை, கண்டிப்பாக அதுக்கு முன்னாடி நாள் சண்டே வந்து ஸ்பெஷல் ஷோவாக 3:00 டெலிகாஸ்ட் ஆகிறதுக்கு ஹை சான்சஸ் இருக்குது. ஸோ அட்வான்ஸ் பர்த்டே விஷஸ் நம்ம உலகநாயகன் கமல்ஹாசன் சாருக்கு. ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுற எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.